ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு சமயம் ஒரு சாஸ்திரிகளை பெரியவா ஆந்திரா போயிட்டு வர சொல்லியிருந்தார். ஆந்திரா போறதுக்காக அவர் முதல் வகுப்பு கூபேல டிக்கெட் வாங்கியிருந்தார். ரயில்ல அவரோட பெட்டியில அவர் கூட ஒரு பிரபல நாஸ்திகர் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தார். அவரை பார்த்ததும் இந்த பக்தருக்கு வயிற்றுல புளிய கரைச்சுது. அந்த கூபேல அவ ரெண்டே பேர் தான் இருந்தா. சாஸ்திரிகள் பயந்து நடுங்கினார். தன்னந்தனியா ஒரு நாஸ்திகன் கிட்ட மாட்டின்ட்டோமே, அவன் நம்மள என்ன பண்ண போறானோன்னு நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிச்சுட்டுது. டிக்கெட் சரிபார்ப்பவர் வந்தா இடத்த மாத்திக்கலாமேன்னு டிக்கெட் செக்கிங்கர் எப்போ வருவார்னு காத்துட்டு இருந்தார். ராத்திரி ஆயிடுத்து. சாஸ்திரிகளால நிம்மதியா தூங்கவே முடியல. நாஸ்திகருக்கு சாஸ்திரிகள் தன்னை பார்த்து பயப்படுறாருன்னு தெரிஞ்சிடுத்து. ஐயரே உக்காருங்க, எதுக்கு பயப்படுறீங்க? எனக்கு பயந்துட்டு வேற பெட்டிக்கு போயிடலாமான்னு யோசிக்கிறீங்களா? பயப்படாம பேசாம நிம்மதியா தூங்குங்க. நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க எங்கேயும் போக வேண்டாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம் போற வழியில ஒரு இடத்துல பெரிய கலாட்டா நடந்துட்டுருக்கு. அதை தாண்டிதான் நம்ம வண்டி போகணும். யாரு கல்லால் அடிப்பா, யாருக்கு என்ன ஆபத்து வரும், இதெல்லாம் நமக்கு தெரியாது. நீங்க வேற எங்கேயாவது இடம் மாத்திட்டு போனா அடி உத கல்லடின்னு மாட்டிப்பேங்க. எனக்காக இந்த பெட்டிக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் போட்டிருக்காங்க. பேசாம என்னோட வந்தா சௌகரியமா ஊர் போய் சேரலாம். பாவம், உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுது. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு நிலைமைய விளக்கி புரிய வச்சார். எல்லாத்தையும் விட பெரிய அதிசயம், அவர் வழியெல்லாம் மகா பெரியவாளை பத்தி புகழ்ந்து பேசிட்டு வந்தார். சாஸ்திரிகளுக்கு ஆச்சரியம் தாங்கல. அவரோட காதுகளை அவராலேயே நம்ப முடியாம திணறினர். விடிகாலம்புற இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்தது. நாஸ்திகர் சாஸ்திரிகளை எழுப்பி அவர் பெட்டியை இறக்கி கொடுத்து அவருக்கு எல்லா உதவியும் செஞ்சார். பெரியவாளுக்கு என்னோட நமஸ்காரத்தை சொல்லுங்க அப்படின்னு ரெண்டு கையையும் கூப்பி வழி அனுப்பி வச்சார். ஒருத்தர்கிட்ட நெருங்கி பழகினாதான் அவளை பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எல்லார்கிட்டையும் நல்ல குணம் கெட்ட குணம் ரெண்டும் கலந்துதான் இருக்கும். அன்னப்பறவை பாலோட தண்ணியை கலந்து வச்சா பாலை எடுத்துட்டு தண்ணியை விட்டுடும். அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை நாம் எடுத்துட்டு கெட்டதெல்லாம் மறந்துடணும். இவா இப்படிதான் நாம்ளே ஒரு முத்திரை குத்திடக்கூடாது அப்படின்னு மகா பெரியவா சொல்வார். இதுதான் பெரியவா மகிமை. அவரும் எல்லார்கிட்டையும் ஒரே விதமான பிரியத்தோட தானே இருந்தார். நாம்ளும் அப்படிதான் இருக்கணும். தன்னோட பக்தன் வழியில நடக்கிற கலாட்டால மாட்டிக்காம பிரயாணம் பண்றதுக்காக பெரியவாளே பாதுகாப்புக்காக அந்த நாஸ்திகனை கூட பிரயாணம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருப்பாரோன்னு கூட நினைக்க தோன்றது. அவர் பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.